பரமக்குடியில் ஊரடங்கை மீறி கள்ளத்தனமாக மது விற்பனை. கொரோனா தொற்றால் தமிழகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கடைபிடிப்பதையொட்டி டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாததால் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஆர்ச் பகுதியில் கள்ளத்தனமாக மது விற்பதாக பரமக்குடி டிஎஸ்பி வேல்முருகனுக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு டிஎஸ்பி தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் சப்இன்ஸ்பெக்டர்கள் விரைந்து சென்றனர். அப்பகுதியில் காந்தி காலனியைச் சேர்ந்த சுனில்குமார் என்பவர் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்து கொண்டிருந்தார். உடனடியாக அவரிடமிருந்து 181 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர்.